எவ்ரிவன், நான் பிரவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஷெட்யூல் ஃபோர் ரெக்யர்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஷெட்யூல் ஃபோர் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபுட் சேஃப்டி எக்கோ சிஸ்டம் டாபிக் கீழே வருது. இது எதோட கண்டினியூஷன் அப்படின்னா லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஒரு இன்டெக்ரல் பார்ட்டு தான் இந்த ஷெட்யூல் ஃபோர் ரெக்யர்மெண்ட். இப்போ ஏதோ ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் இருக்காங்க, அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கணும் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஷெட்யூல் ஃபோர் ரெக்யர்மெண்ட்டில் இருக்க க்ரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து டோட்டலாக ஓவரால் லைசன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷெட்யூல் ஃபோர் ரெக்யர்மெண்ட்டில் என்னென்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷெட்யூல் ஃபோரில் எவ்வளோ டைப் இருக்குது, சாரி எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஒவ்வொரு பார்ட்லையும் எந்தெந்த ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் வந்து எந்த கேட்டகரி கீழே வருவாங்க, அதாவது எந்த பார்ட் கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அவங்க ஜஸ்ட்டு அவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் இல்லை ரெக்யர்மெண்ட் அவங்க என்னென்ன ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் ஷெட்யூல் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரொம்ப பெரிய வாஸ்ட் டாபிக்கு. உங்களுக்கு இன்னும் ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கெஸ்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ராடனரியில் எஃப்எஸ்எஸ்ஐ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொஞ்சம் டீப்பராக ஐடியா கிடைக்கும். இப்போ சப்ஜெக்ட் உள்ளே போகலாம். முதல்ல ஷெட்யூல் ஃபோர் அப்படிங்கிறது வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா இட் டீல்ஸ் வித் ஜென்ரல் ஹைஜீனிக் அண்ட் சானிடரி ப்ராக்டிசஸ் டு பி ஃபாலோட் பை ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் வந்து என்னென்ன சுத்த சுகாதாரம் சம்மந்தமாக அவங்க என்னென்ன ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி எப்படி ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் இருக்குன்னா அதை எப்படி வந்து வச்சுருக்கணும், அதை என்னென்ன சாரி எக்யூப்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணோம், பர்சனல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஷெட்யூல் ஃபோரில் வருது. ஃபுட் இஸ் பெரிஷபிள் சானிடரி அண்ட் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் அண்ட் நெசரி. அதாவது ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் ஃபுட் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா ஜென்ரல் பொதுவாகவே வந்து ஃபுட்டு வந்து பெரிஷபிள் கம்மோடிட்டி தான். அதனால் எல்லா சுச்சுவேஷன்லையுமே ஃபுட்டை வந்து ரா மெட்டீரியல் இன்கமிங்லேருந்து ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு போகிற வரைக்கும் எல்லா சானிடரி அண்ட் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்ணும் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா. பர்சன்ஸ் ஹேண்ட்லிங் ஃபுட் ஷுட் ஃபாலோ அண்ட் கன்ஃபார்ம் டு சானிடரி ரிக்யர்மெண்ட். அதாவது எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில், அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபுட் ஹேண்ட் யார் யார் ஃபுட் ஹேண்டில் பண்ணுறாங்களோ, அப்புறம் யார் யார் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லாருமே சானிடரி ப்ராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். பர்சனல் சானிடரி ப்ராக்டிசஸ் ஆகட்டும் இல்லை அனிமல் ஹேண்ட்லிங்கோ இல்லை வெஜிடபிள் ஹேண்ட்லிங்கோ எந்த விதமான ஃபுட் ஹேண்ட்லிங்காக இருந்தாலும் அவங்க வந்து சானிடரி ரிக்யர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ஷெட்யூல் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பார்ட்ஸாக இருக்குது. இந்த ஷெட்யூல் ஃபோரை ஃபைவ் பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஃபைவ் பார்ட்டில் ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து ஒவ்வொரு ஃபுட் பிஸ்னஸ் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் வருவாங்க. அதாவது ஒவ்வொரு பார்ட்டில் ஒவ்வொருத்தவங்க வருவாங்க, அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ சொன்ன மாதிரி ஷெட்யூல் ஃபோரில் வந்து அஞ்சு பார்ட் இருக்குது, பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர், பார்ட் ஃபைவ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் பார்ப்போம். பார்ட் ஒனில் வந்து பார்ட் ஒன் எதை டீல் பண்ணுது அப்படின்னா சானிடரி அண்ட் ஹைஜீனிக் ரிக்யர்மெண்ட்ஸ். இந்த ரிக்யர்மெண்ட்ஸை தான் ஆர்இக்யூஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாகவுமே. அதாவது பார்ட் ஒன் வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா சானிடரி அண்ட் ஹைஜீனிக் ரிக்யர்மெண்ட் ஃபார் ஃபுட் மேனுஃபேக்சரர் ஆர் ப்ராசஸ் ஹேண்ட்லர்ஸ். அவங்க என்னென்ன சானிடரி ஹைஜீனிக் ரிக்யர்மெண்ட் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதான் வந்து இன் ஜென்ரலாக பார்ட் ஒன் வந்து டீல் பண்ணுது. பார்ட் ஒன் இந்த பார்ட் ஒன் கீழே யார் வருவாங்க அப்படின்னா பெட்டி ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த பெட்டி ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த பார்ட் ஒன் கீழே வருவாங்க. அவங்க என்னென்ன ரிக்யர்மெண்ட் கம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க ப்ரெமிசஸை வந்து ஒரு சானிடரி அதாவது க்ளீனான பிளேஸில் வச்சுருக்கணும். அதாவது அவங்க எங்கே ஃபுட் பிஸ்னஸ் நடத்துகிறாங்களோ அந்த ஏரியா வந்து ஒரு சானிடரி பிளேஸில் இருக்கணும், க்ளீனான பிளேஸில், ஒரு ஃபில்த்தியான ஏரியாவில் இருக்கக்கூடாது, இல்லை பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு ரப்பர் ஃபேக்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு எங்கே டஸ்ட்டு ஜென்ரேட் ஆகுதோ அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு சானிடரி பிளேஸில் அவங்களோட ப்ரெமிசஸ் வச்சுருக்கணும். அப்புறம் நோ ஃபில்த், அவங்க ப்ரெமிசஸில் ஃபில்த்தோ இல்லை பக்கத்துலையோ ஃபுட் பிஸ்னஸ் நடத்துகிற இடத்துல பக்கத்துலையோ ஃபில்த் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அடிக்குவேட் ஸ்பேஸ் ஃபார் மூமெண்ட், ஆள் வர்றது போகிறதுக்கு அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அடிக்குவேட்டான ஸ்பேஸாக இருக்கணும், கன்ஜஸ்டடாக இருக்கக்கூடாது. அடுத்தால வேறு ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ், அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸும் இது கீழே தான் வருவாங்க. பார்ட் ஒன் ரிக்யர்மெண்ட்டை தான் ஃபுல்ஃபில் பண்ணும். ஷெட்யூல் ஃபோரில் இருக்க பார்ட் ஒன்று தான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணும், பெட்டி ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் சேம் அதே தான் ஃபுல்ஃபில் பண்ணும். அவங்க என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து டீல் பண்ணாங்க அப்படின்னா ஒரே ஆள், அவங்க வந்து ரெண்டே செப்பரேட்டாக வச்சுருக்கணும். அப்புறம் அவாய்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வந்து ஒரு ஏதாவது அவங்களோட எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து ஒர்க்கில் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரிக்யர்மெண்ட் கீழே வரும். அப்புறம் டோன்ட் வியர் லூஸ் ஐட்டம்ஸ், அதாவது எம்ப்ளாயிஸ் யாருமே வந்து லூஸாக ஏதாவது ஜுவல்லரி வியர் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ஹேர் பின் அந்த மாதிரி எந்த ஒரு லூஸ் ஐட்டம் வியர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ப்ராடக்ட் அதாவது ஃபுட்டில் மிக்ஸ் ஆகி க்ராஸ் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் லூஸ் ஐட்டம்ஸ் வந்து வியர் பண்ணக்கூடாது. அப்புறம் கெட் வெண்டிங் யூனிட் அப்ரூவ், அவங்க வெண்டிங் யூனிட் எங்கே அந்த வெண்டிங் யூனிட் வந்து அப்ரூவ் வாங்கணும், லோக்கல் அத்தாரிட்டிகிட்ட வந்து அப்ரூவ் வாங்கியிருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரிக்யர்மெண்ட் ஃபுட் வெண்டர்ஸோ பெட்டி ஃபுட் மேனுஃபேக்சரோ ஃபாலோ பண்ணது வேண்டியது. பார்ட் ஒன்று கீழே இதெல்லாம் வருது. ஸோ இன் ஜென்ரல் பார்ட் ஒன் எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானிடரி அண்ட் ஹைஜீனிக் ரிக்யர்மெண்ட் ஃபார் ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் ப்ராசஸ் ஹேண்ட்லர்ஸ். அடுத்தால பார்ட் டூ, பார்ட் டூ வந்து இட் டீல்ஸ் வித் ஹைஜீனிக் ப்ராசஸ் டு பி ஃபாலோட் பை ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர். இதுவும் சேம் அதே தான்,
வந்து ஹைஜீனிக் ப்ராசஸ் தான், ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஹைஜீனிக் ப்ராசஸ் தான் இதுவும் டீல் பண்ணுது. த மெயின் திங்ஸ் டு பி டேக்கன் கேர் பை எஃபிஓஸ், அதாவது இந்த பார்ட்டில் எஃபிஓஸ் வந்து என்னென்ன பார்த்துக்கணும், அதாவது அவங்க எதை எதை கவனிக்கணும் அப்படின்னா, லொக்கேஷன் அண்ட் சரௌண்டிங்ஸ், அவங்களோட ஃபுட் பிஸ்னஸ் எங்கே நடத்துகிறாங்களோ, அவங்க ப்ரெமிசஸ் எங்கே இருக்கோ, அதாவது அவங்க லொக்கேஷன் ஃபேக்ட்ரி லொக்கேஷன் எங்கே இருக்கோ, அந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, லொக்கேஷன் க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து கவனிக்கணும். லேஅவுட் அண்ட் டிசைனாக ஃபுட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இப்போ ஃபுட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிசைன் இருக்கும், இப்படி தான் இருக்கணும், அதாவது என்ட்ரன்ஸ் வந்து ரா மெட்டீரியல் ரிசீவிங் ஏரியா இங்கே தான் இருக்கணும், அது வந்து இப்படி தான் இருக்கணும், அப்புறம் லேப் அப்படிங்கிறது இங்கே இருக்கணும், அதுக்குன்னு எல்லாருமே வந்து அந்த லேஅவுட் எப்படி இருக்கணும், டிசைன் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து இந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்க, ரெக்குயர்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் இந்த ப்ரெமிசஸ், அவங்க ஃபுட் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க ப்ரெமிசஸில் எக்யூப்மெண்ட் இருக்கும், அந்த எக்யூப்மெண்ட் ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து நான் கொரோசிவாக இருக்கணும், அதாவது அந்த எக்யூப்மெண்ட்லேருந்து ஃபுட்டுக்குள்ளே வந்து எந்த பாய்சனும் போயிடக்கூடாது, க்ராஸ் கண்டாமினேஷன் ஆகக்கூடாது, அதே மாதிரி ஃபுட்டு வந்து கேரி பண்ணிட்டு வர கண்டெய்னர் ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த கண்டெய்னரும் வந்து நான் கொரோசிவாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன கோட் பண்ணணும், அதை எப்படி டீல் பண்ணணும், அதை வந்து எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஃபெசிலிட்டிஸ் டு பி டேக்கன் கேர், அதாவது அவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டியை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா, வந்து வாட்டர் சப்ளை கரெக்டாக இருக்கா, வாட்டர் சப்ளை வந்து கரெக்டாக இருக்கா, இந்த சென்ஸ் வாட்டர் சப்ளை வந்து ஃபுட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து போர்ட்டபிள் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், டேப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அது வாட்டர் சப்ளை எல்லாமே அது கீழே வரும். க்ளீனிங் உட்டன்சில்ஸ், உட்டன்சில்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கு என்ன க்ளீனிங் ஏஜென்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஐஸ் அண்ட் ஸ்டீம், ஐஸ் அண்ட் ஸ்டீம் அப்படின்னா அவங்க வந்து ஃபுட் ப்ராசஸிங்க்கு அந்த உள்ள கூல் பண்ணுறதுக்கோ இல்லை ஹீட் பண்ணுறதுக்கோ ஐஸ் யூஸ் ஐஸும் ஸ்டீமும் யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து எங்கேருந்து அந்த ஐஸ் ஸ்டீம் ஐஸ் வருது, போர்ட்டபிள் வாட்டர்லேருந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் வாஷிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல் வருது அப்படின்னா அதை வாஷ் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ட்ரைனேஜ் அண்ட் வேஸ்ட் டிஸ்போசல், வேஸ்ட் டிஸ்போசலில் ட்ரைனேஜ் ஏரியா வேஸ்ட் டிஸ்போசல் ஏரியா எல்லாமே ப்ராப்பராக வந்து சீல் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது, லைட்டிங் ஏரியா எப்படி இருக்குது, அதாவது ஃபுட் ப்ராசஸ் நடக்கிற ஷாப் ஃப்ளோரில் லைட்டிங் எப்படி இருக்குது, ஏர் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாமே வந்து செக் பண்ணும். இதெல்லாமே செக் பண்ணால் தான் அவங்க பார்ட் டூ ஃபில் ஷெட்யூல் ஃபோரில் இருக்க பார்ட் டூ ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஃபுட் ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ், ஃபுட் ஆப்ரேஷன் அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதாவது ஏதாவது ஒரு ஃபுட் பிஸ்னஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் இருக்கும், அந்த ஃபுட் ஆப்ரேஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்ட் டூவில் தான் வருது. அடுத்தால பார்ட் த்ரீ பார்ப்போம். அந்த பார்ட் த்ரீ வந்து யாருக்காக அப்படின்னா, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்காக தான் வந்து பார்ட் த்ரீ. ஸோ அதான் பார்ட் த்ரீ வந்து டீல்ஸ் வித் ஹைஜீனிக் அண்ட் சானிட்டரி ப்ராக்டிசஸ் டு பி ஃபாலோட் பை ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஹூ ஆர் இன்வால்வ் இன் த ப்ராசஸிங் ஸ்டோரிங் அண்ட் செல்லிங் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் இதில் டீல் பண்ணுற ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்காக தான் வந்து பார்ட் த்ரீ. ஸோ மில்க் இண்டஸ்ட்ரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷெட்யூல் ஃபோரில் இருக்க பார்ட் த்ரீயை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். த மெயின் திங்ஸ் டு பி டேக்கன் கேர், ஸோ இந்த இங்கே பார்ட் த்ரீயில் அவங்க வந்து ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னென்ன எதை எந்தெந்த விஷயத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சானிடரி ரிக்குயர்மெண்ட், அடுத்தால பர்சனல் ஹைஜீன் ரிக்குயர்மெண்ட். பர்சனல் ஹைஜீன் ரிக்குயர்மெண்ட்னா அவங்க எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க எம்ப்ளாயிஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் பர்சனலாக ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹேண்ட் வாஷிங் எப்படி பண்ணுறாங்க, அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி உள்ள ஆப்ரேஷன் ஏரியாவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஹேண்ட் வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணியிருக்காங்களா, சானிடைஸ் பண்ணியிருக்காங்களா, ஆப்ரான் போட்டிருக்காங்களா, மாஸ்க் போட்டிருக்காங்களா, க்ளவுஸ் போட்டிருக்காங்களா, எல்லாத்தையுமே நோட் பண்ணணும், நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். இது எல்லாமே வந்து பார்ட் த்ரீக்கில் வருது. அடுத்தால ஸ்டோரேஜ் ரிக்குயர்மெண்ட், ஸ்டோரேஜ் ரிக்குயர்மெண்ட் அப்படின்னா அவங்களோட ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ டைரி இண்டஸ்ட்ரி இருக்குன்னா டைரி இண்டஸ்ட்ரி மில்க் வந்து பேக் பண்ணியிருக்காங்க, மில்க் பேக் பண்ணிவிட்டு ஃபினிஷ்டு பேக் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அது எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ரிக்குயர்மெண்ட்டில் வரும். ரேப்பிங் அண்ட் பேக்கிங், ஃபினிஷ் ப்ராடக்டை வந்து எப்படி ரேப் பண்ணி பேக் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, அந்த ஸ்டோரேஜ் ஏரியா வந்து க்ளீனாக இருக்கா, இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் பெஸ்ட்டா, அதை பெஸ்ட் எல்லாம் எதுவும் வராமல் இருக்கா அப்படிங்கிறதுலாம் செக் பண்ணுறதெல்லாம் வந்து பார்ட் த்ரீயில் இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் ஒவ்வொரு பார்ட்லேயும் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன், உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபர்தராக இன்னும் டீப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கெஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி கெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க எஃப்எஸ்எஸ்ஐ பப்ளிஷ் பண்ணியிருக்கத வந்து அந்த பிடிஎஃப் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பராக ஐடியா கிடைக்கும். ரூம்ஸ் ஃபார் பேக்கிங், இப்போ பேக்கேஜ் பண்ணுற ரூம், அதாவது மில்கில் டீல் பண்ணுறாங்க ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் வந்து அவங்க வந்து பேக் பண்ணக்கூடிய ரூம், அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து உட்காந்து பேக் பண்ணக்கூடிய ரூம், எங்கே பேக் பண்ண மில்க் பேக்கிங் பண்ணுற ரூம் வந்து லார்ஜாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், கன்ஜஸ்டடாக இருக்கக்கூடாது, நல்லா வெல் வென்டிலேட்டடாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஏரியாவில் வந்து லைட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும், ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்காக இருந்தாலும் சரி நேச்சுரல் லைட்டிங்காக இருந்தாலும் லைட்டிங்கும் ப்ராப்பராக இருக்கணும்.
அடுத்ததெல்லாம் ஸ்டோர் பேக்கிங் மெட்டீரியல் ஹைஜீனிக் கண்டிஷன். பேக்கிங் மெட்டீரியல் அதாவது மில்க் பேக் பண்ணுறாங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டைரி ப்ராடக்ட் பேக் பண்ணாலும் அந்த பேக்கிங் மெட்டீரியலை வந்து அவங்க வந்து ஹைஜீனாக ஸ்டோர் பண்ணியிருக்கணும். இங்கே அதாவது கீழே ஃப்ளோரில் டச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, வாலில் டச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் பேக் பண்ணக்கூடாது. ஹைஜீனிக் ஏரியாவை எல்லாம் ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் வச்சு அவங்க வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கணும் பேக்கேஜிங் மெட்டீரியலை. அடுத்தால கேரி ஆல் த ப்ராக்டிசஸ் இன் ஹைஜீன் ஃபுட் பிஸ் அதாவது இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஆப்ரேஷன் நடக்குதோ ஃப்ரம் ரா மெட்டீரியல்லேருந்து ப்ராடக்ட் வந்து கன்சியூமர் போகிற வரைக்கும் எல்லாமே ஹைஜீனிக்காக கேரி அவுட் பண்ணும். பார்ட் ஃபோர் வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா, ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் வந்து மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய க்ரைட்டீரியா தான் வந்து பார்ட் ஃபோர். ஸோ பார்ட் ஃபோர் டீல்ஸ் வித் ஹைஜீனிக் அண்ட் சானிடரி ப்ராக்டிஸ் டு பி ஃபாலோட் பை ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் ஹூ ஆர் இன்வால்வ் இன் த ப்ராசஸிங் ஸ்டோரிங் செல்லிங் ஆஃப் மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ். இந்த இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, போன பார்ட் 3 வந்து யாருக்காகனா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்காக, இந்த பார்ட் 4 வந்து இட் இஸ் ஃபார் மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்காக தான் பார்ட் 4 வந்து அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது த ரிக்யர்மெண்ட் இன் ஸ்லாட்டர் ஹவுஸ் தேர் ஆர் டு பி டேக்கன் கேர் பை எஃப்யூஸ். இங்கே அவங்க என்னென்ன ரிக்யர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணோம், அதாவது மீட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மீட் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று செப்பரேட்டாக இருக்கும். ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படின்னா அனிமல்ஸை ஸ்லாட்டர் பண்ணுறதுக்கு உண்டான ஏரியா. அந்த ஏரியாவில் அவங்க என்னென்ன ரிக்யர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா ப்ரிமிஸ் ஆஃப் ஸ்லாட்டர் ஹவுஸ், ஸ்லாட்டர் ஹவுஸ் எந்த இடத்துல இருக்கோ அது வந்து என்ன ஹைஜீனிக்காக இருக்கா அதை பார்க்கணும். அப்புறம் லொக்கேஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஹவுஸ், ஸ்லாட்டர் ஹவுஸ் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டர் ஹவுஸ் வந்து ஃப்ரூட் வெஜிடபிள் ஃப்ரூட் மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு தூரமான இடத்துல தான் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படிங்கிறத வைக்கணும். அதை பார்க்க முக்கியமாக அந்த விஷயத்தை பார்க்கணும், அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் அது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் வந்து ஒரு எலிவேட்டட் லெவல், கிரவுண்ட் லெவலில் வந்து கொஞ்சம் எலிவேட்டட் லெவலில் தான் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் சானிட்டரி ப்ராக்டிசஸ் டு பி ஃபாலோடின் ஸ்லாட்டர் ஹவுஸ், ஸ்லாட்டர் ஹவுஸில் என்னென்ன சானிட்டரி ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் வந்து இந்த பார்ட் ஃபோரில் வந்து வரும். அடுத்ததெல்லாம் எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷின்ஸ், அவங்க எக்யூப்மெண்ட் இப்போது சாப்பிங்க்கு மிஷின் அதாவது மீட் சாப்பிங்க்காக மிஷின் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டன்னிங்காக ஏதோ ஒரு ஸ்டன்னிங்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த எக்யூப்மெண்ட் மிஷின்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து பார்ட் ஃபோரில் வருது. அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பார்ட் ஃபோர் ரிக்வஸ்ட் எஃபியர்ஸ் டு டேக் கேர் ஆஃப் பர்சனல் ஹைஜீன் ஆஃப் எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ் வந்து எம்ப்ளாயிஸோட ஹைஜீன் எப்படி இருக்குது, பர்சனல் ஹைஜீன் இதான் எந்த ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், இந்த மீட் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயிஸோட பர்சனல் ஹைஜீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா, அந்த டிசீஸ் இருக்கவங்கள வந்து வேலைக்கு ஆப்ரேஷன் ஏரியாக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்கள வந்து இனாக்குலேட் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு எண்டமிக்கோ பேண்டமிக்கோ வந்ததுன்னா ஃபுல்லாக எல்லாமே வேக்சினேஷன் பண்ணணும், எல்லாமே வந்து இந்த பார்ட் ஃபோரில் வருது. அதுக்கப்புறம் அனிமல் ஹேண்ட்லிங், லோடிங், பெஸ்ட் கண்ட்ரோல், ஸ்லாட்டர், இந்த மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் பண்ண பார்க்க பிஸ்னஸ் நடத்துகிறவங்க பார்க்க வேண்டியது இது இருக்குது. அனிமல் ஹேண்ட்லிங் அப்படின்னா அனிமலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த கண்டிஷனில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும், அந்த அனிமலை எப்படி லோட் பண்ணணும், அதாவது அனிமலை வந்து எப்படி வந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக எப்படி வண்டியில் லோட் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது 12 hours மேலே அது ட்ராவல் டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒன்றில் ட்ரெயினில் தான் பண்ணணும். அப்புறம் வண்டியில் லோடிங் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது, ஒன்றில் ரொம்பவும் வந்து ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் எல்லாமே வந்து பார்ட் ஃபோரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோல், பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னா வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்லேயும் சரி எந்த பேர்ட்ஸோ ரேட்டோ எந்த விதமான பெஸ்ட்டும் வராமல் பார்த்துக்கணும், இது எல்லாமே பார்ட் ஃபோரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டாண்டிங் ஆஃப் அனிமல் இஸ் கேரிட் அவுட் இன் 3 ways. ஸோ ஸ்லாட்டர் ஹவுஸில் வந்து யூஸ்வலி அனிமலை கில் பண்ணுறது வந்து ஸ்டன்னிங் பண்ணி பண்ணலாம், இல்லை ஸ்டன்னிங்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்டன்னிங் பண்ணி பண்ணலாம், கேஸ் ஸ்டன்னிங், இல்லை மெக்கானிக்கல் ஸ்டன்னிங் பண்ணி பண்ணலாம். த எஃபியோஸ் நீட் டு டேக் கேர் ஆஃப் ஆன்டி அண்ட் போஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் அனிமல் டு பி ஸ்லாட்டர்ட். அதாவது ஏதோ ஒரு அனிமல் யூஸ்வலி வந்து ஸ்லாட்டரிங் பண்ணது வந்து லார்ஜ் அனிமல், ஸ்மால் அனிமல் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்லாட்டர் ஹவுஸில். லார்ஜ் அனிமல்ஸ்னால் லைக் கேட்டில், பஃபலோ அந்த மாதிரி பட்டதுலாம் வந்து லார்ஜ் அனிமல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஸ்மால் அனிமல்ஸ் அப்படின்னா பவுல்ட்ரி, கோட், அதெல்லாம் வந்து ஸ்மால் அனிமல்ஸ்லாம் வரும். ஸோ இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் அதாவது மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட் நடத்துகிற ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அனிமலை ஸ்லாட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதுன்னு செக் பண்ணணும். அப்புறம் ஸ்லாட்டர் பண்ணதுக்கப்புறமும் அந்த அனிமலோட சர்க்காஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது, அது ஹியூமன் கன்செப்ஷனுக்கு வந்து ஃபிட்டாக தான் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். அது எல்லாமே வந்து இந்த பார்ட் ஃபோரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தால பார்ட் ஃபைவ் வந்து யாருக்காக அப்படின்னா, இட் டீல்ஸ் வித் ஹைஜீனிக் அண்ட் சானிடரி ப்ராக்டிசஸ் டு பி ஃபாலோட் பை எஃபியோஸ் ஓர் இன்வால்வ் இன் கேட்டரிங் ஆர் ஃபுட் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். கேட்டரிங் நடத்துவாங்கல்ல, அதாவது கேட்டரிங் மீன்ஸ் இந்த சென்ஸ் ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டலோ நடத்துகிறவங்க, இல்லை காஃபி ஷாப் அந்த மாதிரி நடத்துகிறவங்க எல்லாமே வந்து பார்ட் ஃபைவ் கீழே வருவாங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 3 விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பார்ட் 3 வந்து மில்க் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்காக, பார்ட் 4 வந்து மீட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்காக, பார்ட் 5 அப்படிங்கிறது வந்து கேட்டரிங் ஆர் ஃபுட் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்காக.
இட் இன்க்ளூட்ஸ், அதாவது பார்ட் ஃபைவ் வந்து யாருக்காக அப்படின்னா ஹோட்டல் இல்லை ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்க தான். இன் ஜென்ரல் என்ன ஐடியா அப்படின்னா எங்கெங்கே பீப்புள் இன்வால்மெண்ட், பப்ளிக் பீப்புள் நிறையா இன்வால்வ் ஆகிறாங்களோ, இப்போ ரெஸ்டாரண்ட்டும் பப்ளிக் நிறைய வருவாங்க ஹோட்டலில் ரெஸ்ட் அப்புறம் காஃபி ஷாப்பில், ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்ட் ஃபைவ் கேட்டகரி கீழே தான் வருவாங்க ஷெட்யூல் ஃபோரோட. ஸோ அவங்க ஒரு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஷெட்யூல் ஃபோரில் இருக்க பார்ட் ஃபைவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கிடைக்கும், யாருக்குன்னா கேட்டரிங் ஆர் ஃபுட் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு. அடுத்தது ரிக்குவயர்மெண்ட் தட் ஆட் டு பி டேக்கன் கேர். ஸோ இவங்க என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். அவங்க வந்து ஜிஎம்பி ஃபார் த ஹோல் ப்ரமிஸ், அந்த ஹோல் ப்ரமிஸ் அது சப்போஸ் ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க வந்து செக் அவுட் பண்ணோம். லைக் ஃபுட் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க, ஹைஜீனாக பண்ணுறாங்களா, க்ளவுஸ் போட்டிருக்காங்களா, மாஸ்க் இல்லை ஏப்ரான் போட்டிருக்காங்களா எல்லாம் பார்க்கணும். அப்புறம் ஹேண்ட் வாஷ் ஏரியா எப்படி இருக்குது, ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் ஏரியா எப்படி இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஏரியா எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும். அதெல்லாம் ஜிஎம்பி கீழே கவர் ஆகும், அவங்க வந்து அதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அடுத்தால சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸ் சொன்ன மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்கா, அவங்களுக்கு ப்ராப்பராக க்ளோத்திங் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் அவங்க ப்ராப்பர் க்ளோத்திங் வியர் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணணும். அடுத்தால ஜிஹெச்பி ப்ராசஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் பார்த்துருந்தோம், இது வந்து ஜிஹெச்பி குட் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸில் க்ளீனிங் ரா மெட்டீரியல், அதாவது ரா மெட்டீரியல் எப்படி வாங்குறாங்க, குக்கிங் எப்படி பண்ணுறாங்க, சில்லிங் எப்படி பண்ணுறாங்க, க்ராஸ் கண்டாமினேஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் பார்ட் ஃபைவ்ல வந்து கவர் ஆகுது. ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டட் டு பர்சனல் ஹைஜின் ஆஃப் எம்ப்ளாயிஸ், இது சொன்ன சேம் தான், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ஹைஜின் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இதையும் அவங்க வந்து செக் பண்ணணும் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் பர்சனல் ஹைஜின். ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டட் டு ஹேண்ட்லிங் ஆஃப் ஃபுட் லைக் ஸ்டோரேஜ் தாயிங், இப்போ தாயிங் அப்படின்னா ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லையோ ஏதோ ஒரு நான்வெஜ் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி அந்த மீட்டை எடுத்துகிட்டு வந்து தா பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா அது வந்து ஏற்கனவே ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸாக இருக்கும், அந்த ப்ராடக்டை தா பண்ணணும், அது என்ன கண்டிஷனில் தா பண்ணணும், ஜஸ்ட்டு அவுட் சைட் வெளியே வச்சு தா பண்ணலாமா இல்லை அப்படி பண்ணக்கூடாதா, ஸோ அதுக்கான ரீசன் என்ன, ஸோ அதுக்காக ப்ராப்பராக எப்படி தாயிங் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்ட் ஃபைவ்ல வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன், சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.